ஸோ ஹாயிஸ் நான் உங்கள் நினைத்துல தண்டனை பாணி சரி நீங்கள் டெஸ்னி ஆஃப் சோல்ஸிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போனோம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கோணம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மாறும் சொல்லப்போனால் இந்த தலைப்பு முடியும் பொழுதே இந்த தலைப்பு முழுக்க அதாவது போன வீடியோவில் இனி வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய உடல் வாகு உங்களுடைய பாலினம் எல்லாத்துலேயுமே உங்களுடைய விருப்பு வெறுப்பு சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய கோணம் அப்படிங்கிறது மாறிடும் உங்களுடைய வாழ்க்கை மேலே உங்களுக்கு ஒரு பற்று பிடிப்பு ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்காது பற்று பிடிப்பு அப்படிங்கிறது தான் வந்துடும் எதையும் ஏ அப்படியே ஏற்றுக்கிட்டு ஆன்மமுன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு வழியை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்குண்டான ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது நான் நம்புறேன் சரிங்களா அது என்னுடைய நம்பிக்கை வரும் கண்டிப்பாக சரி இந்த பதிவு கவனமாக கேளுங்க நம்ம வந்து போன பதிவில் இந்த டைம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பற்றி பார்த்துருந்தோம் ஒரு வேளை நீங்கள் ஒரு அட்வான்ஸிங் ஷோலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைம் மாஸ்டர்ஸாக இருக்கீங்களான்னு கூட சொல்லுங்கள் சரிங்களா ஃபைன் எனவே இப்போ நம்ம அந்த கேஸ்குள்ளே வரணும் கேஸ் நம்பர் அறுபத்தி ரெண்டு இப்போ டாக்டர் வந்து கேட்குறார் இப்போ நீங்கள் அந்த லைஃப் செலெக்ஷன் அந்த ஸ்வியருக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னு ஒன்று என்ன அங்கே நடக்குது எனக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது நான் போகிறேன் என்னோட கைடு ஃபியூம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய கைடு கூட வராங்க கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்ட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு இந்த மாதிரி இந்த ரெண்டு பேர்த்து நீங்கள் எப்பவுமே எல்லா பிறப்பு எடுத்து வரும்பொழுது இந்த ரெண்டு பேர்த்த நீங்கள் உண்டா அப்படின்ட்டு இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் நடக்காது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து அமையப்போகுது உள்ள கஷ்டமான ஒரு உடல் எனக்கு வந்து கிடைக்கப்போகுது அந்த அந்த வாழ்க்கை வந்து ஒரு துன்பமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று போகுது அப்படின்னு சொன்னால் மட்டும் இவர்கள் வருவாங்க மித்த நாள்லலாம் நம்ம வந்து இவர்களை வந்து பார்ப்பது அப்படிங்கிறது கிடையாது அப்படின்ட்டு அப்போது டாக்டர் கேட்குறேன் உங்களுக்கு நிறைய ஓ இப்போ இந்த மாதிரி இப்போ நிறைய சாய்ஸஸ் இருக்கும் போலையே உடல் தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும் போலையே அப்படின்னு ஒன்று வழக்கமும் உண்டு பட் எனக்கு வந்து அதிகமான சாய்ஸஸ் தரமாட்டாங்க பிகாஸ் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது சரி ஒன்று ரெண்டு குடு நான் அதில் எதோ வந்து இது வந்து ரகுவரன் அந்த முதல்வன் படத்தில் வந்து இங்கிலீஷெல்லாம் பேசாத முடியுமா முடியாதான்னு மட்டும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு கூடப்பா எனக்கு ஈஸியாக சூஸ் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இவங்க அதனால வழக்கமாக மற்றவங்களுக்கு உண்டு எனக்கு அந்த மாதிரி பெரிய சாய்ஸ் எல்லாம் வந்து எனக்கு விருப்பம் இல்லைங்கிறதுனால அது கிடைக்காது ரெண்டு உடல் கிடைக்கும் அது ரெண்டு ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நாங்கள் வந்துக்குவோம் அப்படின்ட்டு சரி இந்த கூட வந்தாங்களையா ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட்டு இவங்க கூட நீங்கள் பேசியிருக்கீங்களா அவங்க பேர் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஏன்னா உங்கள் குருனுடைய பேர் வந்து ஃபியூம் அப்படின்னு சொல்லிட்டிங்க அந்த ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா நோ இந்த ஸ்பியர் ஆஃப் இந்த இது என்ன ரிங் ஆஃப் லைஃப் இதுக்குள்ளெல்லாம் வந்து இந்த வரலாற்று காரியமெல்லாம் கிடையாது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து இந்த இடத்துக்குலாம் ஒன்றும் கிடையாது அவங்க அதை பற்றி கண்டுக்கவும் மாட்டாங்க ஆண் மக்கள் அதற்கு முற்படவும் மாட்டாங்க நமக்கு அது தேவையே இல்லை பெரிய ஆட்டக்காரங்க நீங்கள் அங்கேயே இருங்க நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு இருந்துக்குவாங்க ஸோ இந்த ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டெல்லாம் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது அதுக்காக தான் என் கைடியும் கூட வந்துருக்கிறாரு அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையுமே எனக்கு என்ன பொழப்பு என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த பொழப்பு பார்க்குறதுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது இதுதான் என் போலப்பு நான் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் எல்லா மக்களும் அதை தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சரி உனக்கு என்ன தான் உடல் கொடுத்தாங்க ஒன்றாம் நம்பர் முதல் உடல் என்ன அப்படின்னு ஒரு நல்ல கட்டுவஸ்தான திடகாத்திரமான உடல் இருக்கக்கூடிய ஒரு ஆடவன் சரிங்களா வாழ்க்கை வந்து துன்பமான ஒரு வாழ்க்கை தான் இருக்க போகுது பட் இருந்தாலுமே அந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்ந்து கூடவே ஆன்ம முன்னேற்றத்திற்காக எல்லாமே அது மட்டும்தான் அதுதான் ஃபோக்கஸே அதுக்கு தான் வரோம் அப்போ அந்த ஆன்ம முன்னேற்றத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த வாழ்க்கையினுடைய துன்பத்தை வந்து எதிர்கொண்டு மீண்டு வெளியே அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உடல் வாகும் மனப்பக்கமும் கொண்ட ஒரு ஆடவனுடைய உடல் அதுதான் முதல் முதல் கொடுத்தாங்க நம்ம ஏன் அதை கொடுத்தாங்க அப்போது அவங்க சொல்கிற பதில் நோட் பண்ணுங்கள் இவங்க ஏன் அந்த ஆடவனுடைய இது கொடுத்தாங்க முதல் சாய்ஸ் ஏன் அதை காட்டினாங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய குருவாகட்டும் அந்த டைம் மாஸ்டர்ஸ் ஆகட்டும் ஆன்மா உள்ளே வந்தோடனே தி பெஸ்ட்டு சாய்ஸ் அதுதான் பெஸ்ட்டு ஆப்ஷன் உனக்கு அப்படிங்கிறத முதல்ல காட்டுவாங்களாம் முதல்ல காட்டுறாங்கிறக்காக நீங்கள் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அது நம்ம முந்தைய பதிவில் பார்த்துருக்கோம் யாரும் வலியுறுத்தவே மாட்டாங்க பட் ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல அதுதான் வந்து இந்த கூகுள் மேப்பில் வர மாதிரி ஷார்ட்டஸ்ட் ரூட்டு தான் அதுக்கு அம்மிட்டும் காட்டும் அப்புறம் நாலஞ்சு இடத்துக்கு நீங்கள் மற்றதை தொட்டுட்டு ஊற சுற்றி கூட போகலாம் அது உங்களோட விருப்பம் நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எதுவாக இருக்கும் ஷார்ட்டஸ்ட் ரூட் இருக்கும் அந்த மாதிரி அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு என்னவா கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்குறாங்க இதனால தான் என்றைக்குமே ஃபஸ்ட் சாய்ஸ் அது வரும் இப்போ டாக்டர் கேட்குறாரு சரி அடுத்த உடல் என்ன கொடுத்தாங்க ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டு தான் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க ஒன்று ஆம்பளை அதனுடைய தன்மையை சொல்லிட்டீங்க ரெண்டாவது என்ன கொடுத்தாங்கன்னா ரெண்டாவதுனோட பொண்ணுனுடைய உடல் அது வந்து பயங்கர அழகு அந்த பொண்ணுடைய அந்த அந்த உடலினுடைய தன்மை என்னென்னா அந்த ஆன்ம முன்னேற்றம் பார்க்குறதெல்லாம் அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை உலகத்தை ஜாமுன்னு ஜாலியாக சூப்பராக அனுபவிச்சுட்டு வருவோம் இந்த தேவைக்காக தான் அந்த உடல் அந்த அந்த பெண்ணினுடைய உடல் வந்து என்னென்னா அந்த ஆன்மாவில் ஒரு ஒரு இது பாருங்கள் அந்த பொண்ணுனுடைய உடலை சூஸ் பண்ணிக்கோ அந்த பொண்ணே வந்து வா நம்மளை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்தது தான் ஏன்னா முந்தைய பிறவியில் நீ கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த பிறவையிலையும் அண்ணன் முன்னேற்றம்லாம் அடையிறதுக்கு வா டைம் இருக்கியா இப்போ என்னது போய் அண்ணன் முன்னேற்றம் ஆம்பளை உடம்பை சூஸ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த பொண்ணுனுடைய உடம்பு எடுத்துக்கோ பர் மாடனான கேள் பயங்கர ஜாலியாக சூப்பராக நீ வந்து இருந்துகிட்டு போகலாம் எது மேலேயும் கவலைப்படணுன்னு அவசியம் கிடையாது அப்படி ஒரு லைஃப் இருக்குது இதை சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு உந்துதல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ டாக்டர் கேட்குறேன் இது என்ன நல்ல போலீஸ்காரன் கெட்ட போலீஸ்க்கு குட் கப் பேட் காப் ரொட்டீன் மாதிரி இருக்கேன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அப்போ உங்களுடைய குரு என்ன சொல்கிறேன் நான் வந்து இது ரெண்டையுமே பார்த்துட்டு எங்களுடைய கிட்ட வந்து நான் பேசினேன் என் குரு வந்து ரெண்டுலேயும் இருக்க பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்கிறேன் நட்ட நடுவாக அவர் நின்றுக்கிட்டார் நியூட்ரலாக நின்றுக்கிட்டார் அவர் இது எடு இது எடுன்னு எல்லாம் எதாவது சொல்ல நட்ட நடுவாக அவர் வாட் நின்றுக்கிட்டார் ஸோ அவர் என்ன தான் இதில் இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொன்னாலும் கூட முடிவு அப்படிங்கிறது வந்து நான் எடுத்துக்கிட்டது தான் சரிங்களா ஸோ அதுக்கு ஒரு இது சொல்கிறாங்க ஏன் வந்து உடம்பு நான் தானே தேர்ந்தெடுத்துட்டு வந்தேன் நான் தானே அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே சிரிக்கிறாங்க ஏ நான் ஜோக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் தான் நீங்கள் ஜோக் பண்ணிட்டீங்க என்ன ஜோக்குன்னா இது அது படிக்கும்போது புரியுங்க ரொம்ப மைல்டான ஒரு ஜோக்கு தான் என் உடம்பு நான் தானே தேர்ந்தெடுத்து வந்தேன் அப்போ நான் தானே அதை வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்போது இந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு வந்தோன்னே உங்களுடைய பழைய பிறப்பு வந்து கஷ்டமான பிறப்பு அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்படி என்ன நடந்தது பழைய பிறப்பில் டாக்டர் கேட்க இவர் என்ன இவர் இவர் இது இப்போ இவர் வந்து ஆனால் பொண்ணாக பிறந்தாரான்னு டாக்டர் சொல்லவே இல்லை தெரியல இப்போ இவர் வந்து ஆண் உடலை எடுத்தாரா பெண்ணோட உடலை எடுத்தாரான்னு டாக்டர் சொல்லலை ஸோ அதனால் அது தெரியாது நியூட்ரலாகவே நம்ம வச்சுக்குவோம் புக்லேயும் அப்படி தான் இருக்குது நியூட்ரலாக தான் இருக்குது அவர் சொல்லவே இல்லை அப்போ முந்தைய பிறவியில் என்ன பிறந்தீங்க ஏன் வந்து கஷ்டமான ஒரு வாழ்க்கை இருந்துன்னு சொன்னிங்கன்னா முந்தைய பிறவியில் நான் வந்து ஒரு பெண்ணாக பிறந்தேன் பெண்ணாக பிறந்துட்டு என்னுடைய ஆயுட்காலம் வந்து ரொம்ப குறுகிய ஆயுட்காலம் என்னுடைய கணவன் இருக்க நான் வந்து சின்ன வயசுலையே அதுதான் இது கணவன் இருக்குது இருவருக்குமே சின்ன வயசு சின்ன வயசுலேயே நான் வந்து அல்பயசில் செத்து போயிடுறேன் எப்படின்னா அந்த ஊர் பேர் முதல் குழந்தை சொல்கிறாங்க டெக்ஸாஸ் மாகாணத்தில் அமரிலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கான் அந்த இடத்துக்கு இவங்க கடை தெருவுக்கு போகிறாங்க ரெண்டு பேர் தண்ணியை போட்டுக்கிட்டு சுட்டுக்கிட்டு விளையாண்டு விளையாடல சுட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க ரெண்டு பேர் எங்கேயோ தண்ணியை போட்டுக்கிட்டு சுத்துட்டு அந்த ஸ்ட்ரே புல்லெட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவனுங்க பண்ணதில்லை ஒரு புல்லட் வந்து இந்த பொண்ணு மல் அடிச்சிருந்து பொண்ணு செத்து போயிருது இதுதான் போன பிறப்பு அப்போ டாக்டர் கேட்கறது ஏமா ஒரு அல்பாய்சு போய் யாராவது வேணும்னு தேர்ந்தெடுத்துகிட்டு வருவாங்களே எதுக்கு அப்படி வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது சி என்னுடைய சோல்மேட்டை என்னுடைய கணவனாக கீழே வந்தார்ல அவருக்கு வந்து ஒரு கர்ம பதிவு அப்படின்னு ஒன்று இருந்தது அவர் வந்து இந்த மாதிரி இளம் வயதில் மனைவியை பிரிஞ்சு அந்த துன்பத்தில் வாடும் காலும் கூட அதிலிருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய அந்த ஒரு பாடம் அப்படிங்கிறது ஒரு படிக்க வேண்டிய ஒரு தன்மைன்றது ஒரு அவருக்கு ஒரு பதிவு இருந்தது அந்த ஒரு காரணத்திற்காக நான் வந்து இந்த ஒரு இதை அனுமதி அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ டாக்டர் கேட்குறாரு அப்போ உங்களுக்கு அந்த லைஃப் ஆஃப் செலெக்ஷனில் வந்து அப்போ அந்த ஒரு பொண்ணுனுடைய உடல் மட்டும்தான் கொடுத்தாங்களாம் நோ எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருந்தது நான் இந்த பொண்ணாக பிறந்து நான் போய் சாகணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது நான் வேறு ஒரு பிறப்பு எடுத்து வேறு ஒரு உடல் எடுத்து நான் நல்லபடியாக வாழ்ந்துருந்திருக்கலாம் பட் என் சோல்மேட்டு அவனுக்கு வந்து இந்த ஒரு பாடம் இருக்குது அப்போ நானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னே வேறு யார் ஹெல்ப் பண்ணுவா அதுக்காக நான் வந்து வாலண்டியராக இந்த பொண்ணுனுடைய உடல் அந்த அல்பயசியில் சாகக்கூடிய அந்த உடலை வந்து தேர்ந்தெடுத்துகிட்டு வந்தேன் மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை பட் எனக்கு சாய்ஸஸ் அப்படிங்கிறது வந்து வேறு இருந்தது அப்படின்ட்டு அப்போது எப்படி வந்து நீங்கள் அந்த இறப்பு அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த இறப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி நிகழும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்திங்களா அப்படின்னா எனக்கு மூணு சாய்ஸ் கொடுத்தாங்க சாகிறதுக்கே மூணு சாய்ஸ் பாருங்களேன் மூணு சாய்ஸ் கொடுத்தாங்க ஒன்று அந்த புல்லட்டில் அடிவட்டு சாகிறது இன்னொன்று இந்த குதிரை வந்து இப்படி த துளுத்துட்டு அப்படி பயங்கரமாக ஓடும்ல மதம் முடிச்சாப்பில அப்படி போய் அந்த குதிரையிலேருந்து கீழே விழுந்து ரொம்ப மெதுவாக அந்த சாவு வந்து நீண்ட நாள் இருந்து அந்த சாவு வரும் அப்படி ஒரு சாவு மூணாவது வந்து தண்ணியில் மூழ்கி சாக ஓடுற நதியில் ஓடுந்து சாகிற மாதிரி ஸோ இந்த மூன்று ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ அப்போ டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு செத்து தான் ஆகணுமா என்ன வாழ்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் அவங்க காட்டவே இல்லையா ஐயா அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது ஸ்லைட்டு சான்ஸ் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு சான்ஸ் இருந்தது அவங்க இந்த மூணுன்னா மூணு மட்டும் கொடுக்கல நீ பிழைக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் அவங்க கொடுத்தாங்க ஒரு ஸ்லைட் பாசிபிலிட்டி அதையும் கொடுத்தாங்க சரியா அப்போது நீங்கள் வந்து எந்த இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஆப்வியஸ்லி அந்த புல்லட்டு அடிபட்டு சாகிறது தான் இங்கே எப்படி சாகிறோங்கிறது கிடையாது சரியா மேட்ரேப் இங்கே எப்படி சாகுறோம் அவங்க சொல்கிறாங்க இங்கே எப்படி சாகணுங்கிறது கிடையாது நான் இறந்தால் அந்த கணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய சோல்மேட் வந்து அந்த ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்ந்து முன்னேறி வரும்பொழுது முன்னேற்றம் ஏற்படும் அதற்கு நான் உதவி செய்யப்படுறேன் இவ்வளோ தான் மேட்ரு அப்போ நாங்கள் சாகணும் அவ்வளோதான் என்ன சீக்கிரம் செத்துட்டு போனால் வேலை முடிஞ்சுன்னு அந்த புல்லெட்லாடி வீட்டை சேர்த்துட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்போது டாக்டர் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு இன்னொரு ஒரு ஒரு கண்டென்ட் சொல்லிவிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று சொல்கிற மாதிரி அதுதான் அதில் பியூட்டியை அந்த பிழைக்கிறதுக்கு ஸ்லைட்டாக ஒரு ஆப்ஷன் இருந்துதுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ நான் அதை சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த படிச்சுக்குவோம் டாக்டர் வந்து அந்த கர்மம்ங்குற வார்த்தையை பயன்படுத்துகிறார் நம்ம கர்மம் அப்படின்னு சொல்கிற வந்தீங்களா அது கர்மம் அப்போது அந்த என்ன செயல் நம்மளுடைய முந்தைய செயல்கள் முந்தைய எண்ணங்கள் எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் அப்படிங்கிறது நடக்குது இதை பொறுத்து தான் உணர்வுகள் அப்படிங்கிறது வருது நம்ம யோகா வாசிஸ்டம்னா நம்மளுடைய எல்லா அன்ப முன்னேற்ற பதிவுகளையும் என்ன இதெல்லாம் பார்க்குறோம் மனம் அது வந்து உணர்வுகளை செயல்கள உணர்வுகளாக வருது உணர்வுகள் செயல்களாக மாறுது செயல்கள் ஞாபகங்களாக போகுது அது மறுபடியும் உணர்வுகளோட ஆகும் மறுபடியும் செயலாகவும் இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்படி தான் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் கர்மம் சரிங்களா நம்ம என்ன செஞ்சோமோ அதனுடைய ஞாபகங்கள் இருக்கும் உணர்வுகள் அதோட பின்ன பிணைஞ்சிருக்கும் தொடர்ந்து அதை பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம் இந்த கர்ம பதிவு எப்படியோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த பிறப்பு அப்படிங்கிற நமக்கு அமையும் அதை பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த சாய்ஸ் அப்படிங்கிற நமக்கு கொடுப்பாங்க அப்போ இந்த கர்மத்தை கழித்தே ஆக வேண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பெண்டிங் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய உணர்வு வந்து இந்த ஆன்ம முன்னேற்றம் போவதற்கு வழி இல்லாமல் ஏதோ ஒன்று மேலே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது மேலே இருந்தும் உங்களுக்கு அந்த ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது வெளியே வரணும் எப்போ வெளியே வரும் அனுபவித்து உணர்ந்து ஒதுக்குனா தான் வரும் அதற்காக தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வரோம் அதனால தான் நம்ம இங்கே ஏகப்பட்ட துன்பமான ஒரு சூ சூழலில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இதனால் புரிஞ்சுக்கணும் அப்போ டாக்டர் வந்து ஒரு இது வந்து அப்போ நம்ம வந்து பிறப்பு இறப்புங்கிறது வந்து அப்படியே மேலே இன்னும் விதிச்சு தான் அனுப்புனதா அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் சொல்கிறாரு கல்லில் வந்து பொறிச்ச மாதிரியா கல்லில் கல் இருக்கே இல்லை அந்த சிலை வெடித்த மாதிரியான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த முடிவு அங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் கீழே வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த புல்லெட்டில் அடி ஓட்டி சேர்த்துதுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா ரெண்டு பேர் எவ்வளோ தண்ணி போட்டு சண்டை போட இந்த புள்ள சேர்த்துதுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா இப்போ டாக்டர் கேட்குறாரு அப்படி சாகாமல் இருக்கிறதுக்கு கூட உனக்கு சாய்ஸ் இருந்துருந்துருக்குமா உனக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமாண்ணா அந்த புள்ள சொல்லுது அந்த இந்த இந்த பிறப்புல இருக்கவங்க சொல்கிறாங்க இருந்ததே என்னுடைய ஆள் மனசு இது நிறைய பேர் நான் நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கேங்க இந்த மாதிரி நிறைய தடவை நான் அனுபவப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நம்புகிறேன் என்ன அப்படின்னா ஆள் மனசில் நமக்கு வந்து ஒன்று தோணும் அதை பண்ணாத 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 அப்படிங்கணும் நம்ம அதை மீறி பண்ணி சேர்படுத்திம்போம் சரிங்களா அந்த அந்த ஒரு உறுத்துதல் இருக்குதுன்னு தெரியுமா இந்த பொண்ணு அதே மாதிரி தான் அன்னைக்கு மார்க்கெட் பிளேஸ் போனோம் போயாச்சு மார்க்கெட் பிளேஸ்க்கு அந்த பொண்ணுனுடைய மனசில் பயங்கரமாக வந்து உந்துதுலாம் சீக்கிரம் போ இங்கேருந்து போ சீக்கிரம் சீக்கிரம் போ 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 அப்படின்னு கிரகம் நான் போகாமல் அன்னைக்கு அங்கே நின்ன எதையோ அந்த ஒரு உந்துதலை மனசு அன்னைக்கு பொறுக்கவே இல்லை சீக்கிரம் போ போ அப்படின்னுச்சு ஏன் அந்த உணர்வு வந்துன்னே தெரில நான் அதை கேட்காம சரி பரவாயில்ல நான் நின்று அடி ஓடி செட்டு போயிட்டேன் இதுதான் அவங்க அங்கே சொன்னது ஸோ அந்த நொடி கூட நம்மளுடைய ஆன்மை வந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் பண்ணும் ஸோ அதற்கும் ஆப்ஷன்ஸ் உண்டு ஸோ மேலே இருந்துட்டு கைத்தை போட்டு ஓட்டு 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 ஓடுனால நம்மளை யாரும் விரட்டுறதெல்லாம் கிடையாது சரிங்களா இல்லை இந்த இந்த பொம்மை மாதிரி நம்மளை இங்கே வந்து ஆட்டி வைக்கிறதெல்லாம் யாரும் கிடையாது அவங்களுக்கு அது வேலையும் கிடையாது நம்ம முடிவு எடுத்துகிட்டு நம்ம வந்தோம் நம்ம முடிவு ஓடுதான் நம்ம இங்கே வாழ போகிறோம் நம்ம முடிவு போடுறத நம்ம சாவவும் போகிறோம் நமக்கு நல்லா தெரியும் அதனால தான் சொல்கிற பாருங்கள் நல்ல வயது முதிர்ந்தவர்கள் பக்குவம் உள்ளவர்கள் நம்மளுடைய இது தாத்தா பாட்டி கூட வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை அப்பா அம்மா வந்து இன்றைக்கி உயிரோட யாரதோ ஒரு சருக்கு இல்லைனா அதில் நல்ல முதிர்ந்த ஆன்மாக்களாக இருக்கவங்க சொல்ல சொல்லிடுவாங்க எனக்கு என்னமோ சரியில்லை நான் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிம்பாங்க ஏன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு நாள் சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க அந்த ஆன்மாக்கு ஞாபகம் தெரிஞ்சிடும் அப்போவே அந்த ஆன்மாக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ் சொல்கிறது அப்புறம் நம்மளுக்கு வந்து கட் ஃபீலிங்னு ஒன்று இங்கே இருக்குதுல்ல கட் ஃபீலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா இதெல்லாம் நமக்கு வந்து உள்ளுணர்வு மூலமாக நம்மளுக்கு வந்து தெரியப்பட்டுரும் அந்த ஆன்மை நம்மளை போட்டு பாதிக்கும் டே பண்ணாத வேண்டாம் 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 அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னால் தப்பிச்சுக்குவீங்க அந்த எந்த சூழ்நிலையும் அந்த சூழ்நிலைக்கு சாகணும்னு இல்லை போய் ஏதாவது வேண்டாத ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு போய் கம்பி என்லேருந்து வாத்தியார்ட்டு செருப்படி வாங்குறதுலேருந்து எல்லாமே நடக்கும் அப்போ அந்த ஆத்மார்த்தம் அது வேண்டான்னு சொல்கிறத கேட்டுட்டிங்கன்னா தப்பிச்சுக்குவோம் இல்லை அதில் பண்ணுன்னு சொல்லும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மை வந்து உந்தும் அதையும் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நல்லதும் கெட்டது ரெண்டையுமே ஆன்மை சொல்லும் எதையுமே அங்கே பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே செய்யணுங்கக்கூடிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக திருப்பு திருப்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸேட்டடான ஒரு லைஃப்பில் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா நேரங்கள்லையுமே எல்லா காலங்கள்லையுமே எல்லா மனிதர்களுக்குமே எல்லா உயிர்களுக்குமே வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நித்தம் ஒரு ஒரு நொடி பொழுதும் வாய்ப்பு புதுசாக உங்களுக்கு நீங்கள் தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஸோ எனி இஸ் நாட் ஃபிக்ஸெட்டட் அதில் வந்து ஒரு புரிதல் அப்படிங்கிற வரணும் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ புரிஞ்சிருக்கும் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னும் நிறைய வருது பாருங்க டைம் லைன்ஸ் அண்ட் பாடி சாய்ஸஸ் அடுத்தது வந்து நம்ம எப்படி இதெல்லாம் எடுப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ யா உண்டான பதிவு இதுதான் புரிஞ்சுருக்கோம் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அண்ட் இதனுடைய தொடர்ச்சி எடுத்து வாரம் பார்ப்போம் அதுவரையும் தொடர்ந்து நீங்க நான் உங்க இடத்துல வந்ததற்கு நன்றி வணக்கம் வெட்டிவேர் கிரியே வெட்டிவேர் கிரியே வெட்டிவேர் கிரியே